ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட், அதாவது பட்டா எண், சர்வே எண், இது ரெண்டுமே இல்லாமல் உங்களுடைய லேண்ட் டாக்குமெண்ட் அதாவது பட்டா எஃப்எம்பி வந்து எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுவும் உங்களுடைய பேர் மட்டும் யூஸ் பண்ணி, உங்களுடைய பேர் பேஸ் பண்ணி எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுக்கான வெப்சைட் வந்து ஏற்கனவே பழைய வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம பண்ணுறது வந்து ரொம்ப ரேராக இருந்தது. ஆனால் இப்போ வந்து நியூ வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்முடைய பேர் மட்டும் யூஸ் பண்ணி எப்படி பட்டா எஃப்எம்பி வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கிளிப் CLIP TN அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லிங்க்கை உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, லேண்ட் இன்ஃபர்மேஷன் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து இன்னமாரி பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ லேண்ட் சர்வே டாக்குமெண்ட்ஸ், ஸோ டோட்டலாக நம்ம எல்லாமே இந்த வெப்சைட்டை பற்றியும் ஏற்கனவே பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எப்படிப்பட்ட எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணுறது, பேரை யூஸ் பண்ணி அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ் வேணும் அப்படின்னா தமிழ், இங்கிலீஷில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பேஜை வந்து இங்கிலீஷ்லேயும் மாற்றிக்கலாம், தமிழ்லையும் மாற்றிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் லேண்ட் ரெக்கார்டு அப்படின்ட்டு இருக்கும், ரூரல் அப்படின்னு இருக்கும், அர்பன் இருக்கும். ஸோ ரூரல் அப்படின்னா கிராமப்புறத்தில் இருக்கிற லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறதுக்கு வந்து ரூரல் இந்த லேண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் அதாவது அர்பன் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இதிலேயே வந்து எஃப்எம்பி டவுன்லோட் பண்ணணும், அதாவது ஃபீல்டு மெஷர்மெண்ட் புக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ரூரலில் இருக்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சிட்டா எக்ஸ்ட்ராக் அப்படின்ட்டு இருக்கும். ஆனால் அர்பனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஎல்எஸ்ஆர் எக்ஸ்ட்ராக் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து சிட்டா எக்ஸ்ட்ராக்குன்னு இருக்காது. ஸோ இதில் வந்து இப்போ வந்து நம்ம நகர்ப்புறத்தில் இருக்கிறத நம்ம எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சப்டிவிஷன் தெரியாது, ஓல்ட் சர்வே நம்பர் தெரியாது. ஸோ நேம் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன், மூணாவது ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் டிஸ்ட்ரிக், செலக்ட் தாலுக்கா, செலக்ட் டவுன் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்கை வந்து நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய தாலுக்காவே நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய டவுனை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா என்டர் த ஓனர் நேம் இன் தமிழ். ஸோ தமிழில் வந்து நீங்கள் வந்து த்ரீ லெட்டர்ஸை மட்டும் டைப் பண்ணால் கூட போதும், அல்லது நீங்கள் வந்து ஃபுல் நேமை டைப் பண்ணணும் அப்படின்னாலும் உங்களுடைய ஃபுல் நேமை கூட நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தமிழில் தான் டைப் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபீல்டு வந்து உங்களுக்கு வந்து தமிழில் மாறிடும். இப்போ வந்து நான் சதீஷ் அப்படின்னு டைப் பண்ணேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து சதீஷ் அப்படின்ற வேர்டு வந்து நம்மளுக்கு மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம அதை டைப் பண்ணிவிட்டு இங்கே இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப்சா கொடுத்துருப்பாங்க, அந்த கேப்சா வந்து கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க. அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணாலே உங்களுக்கு வந்து சம் ரெக்கார்ட்ஸ், அதாவது சதீஷ் என்ற பேரில் இருக்கிற ரெக்கார்ட்ஸ் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ எத்தனை ரெக்கார்ட்ஸ் இருக்கோ பார்த்தீங்கன்னா 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது சதீஷ் நேமில். ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் மட்டும் இல்லை, கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் பேஜுக்கும் இன்னும் அந்த டீட்டெயிலாக போகுது. ஸோ இதில் வந்து உரிமையாளர் பட்டா, ஸோ உரிமையாளர் நம்பர் அப்படின்ற இருக்கிற இடத்துல தான் பட்டா நம்பர், ஓனர் நேம், ரிலேஷன்ஷிப் ரிலேட்டிவ் நேம். ஸோ இதில் வார்டு பிளாக் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து செகண்ட் பேஜை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுடைய நேமை நீங்கள் ஆஸ் யூஷுவலாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் சதீஷ் அப்படின்ற பேரில் வந்து 17 ரெக்கார்ட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்ட்ஸில் உங்களுடைய இது இருக்கா அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா சதீஷ்குமார் சக்திவேல் அப்படின்னு சொல்கிற அந்த நேமில் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த நேம் அதை நம்ம கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து கீழே வந்து சம் ரெக்கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்கு, டவுன், ஸோ எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதிலே பார்த்திங்க அப்படின்னா சர்வே நம்பர், ஸோ சர்வே நம்பர், சப்டிவிஷன் நம்பர் நம்மளை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ பேரை யூஸ் பண்ணி, ஸோ ஏற்கனவே நம்ம பார்த்திங்க அப்படின்னா பட்டா நம்பர் இதிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கே இருக்கும். ஸோ இதிலே உங்களுக்கு வந்து பட்டா நம்பர் ரெட் கலரில் இருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா பட்டா நம்பரில் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு பட்டா நம்பர் தெரிஞ்சிருச்சு, சர்வே நம்பர் தெரிஞ்சிருச்சு, சப்டிவிஷன் நம்பரும் தெரிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கீழே ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதுலேயும் சம் டீட்டெயில்ஸ் என்ன இடம் அப்படின்றத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதை வந்து பிரிண்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய சிட்டா, அதாவது சிட்டா அடங்கல் வந்து உங்களுக்கு வந்து வியூ ஆகும். ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய சிட்டாவை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, சப் டிவிஷன் நம்பர் அண்டு சர்வே நம்பர். ஸோ எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ யார் ஓனர் நேமு,
ஸோ இதுக்கு முன்னாடி யார் வச்சுருந்தாங்க அப்படின்றத, ஸோ அந்த நீங்கள் இருக்கிற இடம் வந்து வசிப்பிடமா இல்லை காலி மனையா அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டா நம்பர் தெரிஞ்சிருச்சு, சிட்டா நம்பரும் சர்வே நம்பர் தெரிஞ்சிருச்சு, நம்மளுக்கு வந்து சப்டிவிஷன் நம்பரும் தெரிஞ்சிருச்சு. ஸோ அதே அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து எஃப்எம்பி ஸ்கெட்சை வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எஃப்எம்பி ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அதை கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இதில் ஆஸ் யூஷுவலாக உங்களுடைய செலக்ட் டிஸ்ட்ரிக், செலக்ட் தாலுக்கா, செலக்ட் வில்லேஜ், ஸோ இந்த மூணு ஆப்ஷனையும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பர்னு இருக்கும். ஸோ சப்டிவிஷன் நம்பரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு சர்வே நம்பர் கேட்பாங்க. ஸோ சர்வே நம்பர், அதுக்கப்புறம் வந்து சப்டிவிஷன் நம்பர். ஸோ உங்களுக்கு வந்து அதிலே பார்த்திங்க அப்படின்னா சப்டிவிஷன் நம்பர் அதிலே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ அதை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் கேப்சாவே நீங்கள் என்டர் பண்ணிவிடுங்க. என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் போதும். ஸோ உங்களுடைய எஃப்எம்பி ஸ்கெட்ச், ஸோ உங்கள் லேண்ட், உங்களுடைய எஃப்எம் ஸ்கெட்ச் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து பட்டா நம்பர் தெரிஞ்சிச்சு, சர்வே நம்பர் அண்ட் சப்டிவிஷன் நம்பர். ஸோ இந்த மூணு ரெக்கார்டும் வச்சு நீங்கள் வந்து பட்டா, அடங்கல், ஸோ எஃப்எம்பி, ஸோ இது மூணுத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.